என்னுடைய வீட்டு குட்டிங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பெட் ஃபீடர்ஸ் இருக்கு. அதுல 3.5 kgs இருக்கும் ட்ரை ஃபுட்டு. பிரின்ஸும் மட்டும்தான் வெட் ஃபுட் கேட்பான், ஸோ அவனுக்கு தனியாக ஒரு போல். ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு டைமிங்ங்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு வச்சிருக்கேன். ஸோ 7 kgs அதுங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நான் வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும். இது ஆட்டோமேட்டிக் பெட் வாட்டர் ஃபவுண்டன், உங்களுக்கு அமேசான்ல கிடைக்கும். கண்டினியூஸ் ஃப்ரெஷ் வாட்டர் பூனைங்களுக்கு தேவை, எல்லா அனிமல்ஸுக்குமே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் அதுங்க நிறைய தண்ணி குடிக்கும். ஏன்னா காஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுனால அதுங்க நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைனா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபவுண்டன் எப்பவுமே இருக்கும் வீட்டில். என்னோட ஹட்ட யோகா செஷன் ஸ்டார்டட். இது நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க என் வாழ்வே மாற்றிய பழக்கங்கள்ல அந்த ஷார்ட்ஸ். இப்போ நீங்க பார்க்கலாம், அதே ருட்டீன் தான். பூத சுத்தி, உபயோகா, முடிக்கிறது ஷாம்பவில, எல்லாம் மொத்த ருட்டீனும் காட்ட முடியாது. அதுக்கு நீங்க என்ன இன்ஜினியரிங் பண்ணணும். சோ யோகா முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். Thank you.
காக்காய்க்கு சாதம். வாரத்தில் ஒரு மூணு நாள் என்னுடைய டின்னருங்கிறது வெறும் மூணே மூணு இட்லி தான் வித் மிளகா பொடி. சட்னி கூட அரைக்க மாட்டேன் நான். மிளகா பொடி வீட்டில் இருக்கும், பாட்டியோட தான் அரைச்சி வச்சது. அண்ட் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன் நான். ஏன்னா 6:20 சத்குருவோடைய ப்ரெசன்ஸ் டைம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு 5:30-6 சாப்பிட்டுட்டு விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 6:20 உட்காந்துருவேன் ப்ரெசன்ஸ் டைமுக்கு. அதுலதான் வேலை முடிஞ்சிச்சு.